சாத்தான் குளத்தில் ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகிய இருவரும் உயிரிழந்த விவகாரத்தில் விளக்கம் அளிக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் ஆகியோருக்கு தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் நெல்லையில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கடன் வழங்கும் நிகழ்வு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர், சிறுபான்மை அமைப்பின் கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மையினரின் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு ஆணைய தலைவரிடம் கோரிக்கை மனுக்கள் அளித்தனர். மேலும் சிறுபான்மையினரின் குறைகளையும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 2019-2020 ஆண்டில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் சிறுபான்மையினர் வாழ்வாதார நலனிற்காக தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் 1/4/2019 முதல் 31/3/2020 வரை 160 பயனாளிகளுக்கு கடன் தொகையாக 1,84,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 180 நபர்களுக்கு 83,93,000 ரூபாய் கடனுதவி வழங்க விண்ணப்பங்கள் டாம்கோ கழகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாக பார்க்காமல் தங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வாக அனைவரும் பார்த்து முழு ஆதரவை தந்துள்ளனர். இந்த விவகாரத்தில் அனைவரின் ஒத்துழைப்பையும் நினைத்து தான் பெருமைப்படுவதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், அது குறித்து விரிவான அறிக்கை அளிக்க அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை, முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உரிய காலத்திலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரசின் விதிமுறைகளை மற்றும் புதிய சமூக இடைவெளியை வந்து முக்கிய தலைவர்களை அனைத்து தலைவர்கள் அனைத்து அவருடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கும் விதமாக இந்த கூட்டம் ஒன்றை நடைபெற்றது. நிறைய கோரிக்கைகள் அவர்கள் இந்த கோரிக்கைகளுக்கு எல்லாம் என்னென்ன நடவடிக்கை இவரை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்களுக்கு அரசின் சார்பாக செய்த எல்லா காரியங்களையும் சொன்னோம். அதே போன்று புதிதாக கடன் கோருபவர்களிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. அதுவுமே நம்முடைய அரசின் மூலமாக வங்கிகளில் அணுகி அவர்களுக்கு தேவையான கடன் உதவி விரைவில் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எல்லா வகையிலும், குறிப்பாக இந்த கொரோனா நேரத்திலே பாதிக்கப்பட்டுள்ளதாக சரிசனை அரசுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் என்று இங்கே நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களை கலந்தாலும் தேவையான எல்லா உதவிகளையும் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாகவும், மத்திய அரசின் நிதி மூலமாகவும், மாநில அரசாங்க சிறுபான்மை மக்களுக்கு நிதி மூலமாகவும் அவருடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்திப்பது உத்தரவாதம். சாத்தான்குளம் பிரச்சனையை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழகம் இந்தியாவும் சிறுபான்மை என்ற கண்ணோட்டத்திலே பார்த்துக்கொண்டு தங்கள் இல்லத்திலே நடந்த சம்பவம் என்ற அடிப்படையிலே எல்லாரும் அந்த காரியத்திலே மக்கள் குடும்பத்தின் மீது கருத்து கொண்டதாக இருந்தார்கள். குறிப்பாக சிலவற்றால்
முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முடிவை நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வெகுவாக பாராட்டி பாரபட்சமற்ற ஒரு விசாரணை சிபிசிஐடி மூலமாக, இதற்கு மேலாக சிபிஐ மூலமாக விசாரணை நம்முடைய தமிழக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தினரே நீதிமன்றம் மட்டுமல்ல அந்த குடும்பத்தினரே தங்களுடைய முழு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இந்த விஷயத்திலே உரிய நீதி கிடைக்கும் சரியான முறையிலே அரசு சார். சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய ராதாபுரம் தொகுதிக்கு தனியாக இது சிறப்பு திட்டங்கள் இருக்கு. அங்கே வந்து நான் முறைப்படி உரிய நோட்டீஸ் அனுப்பி எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கும் என்ன மாவட்ட நிர்வாகம் செய்ய போகிறது மாவட்ட நிர்வாக போலீஸ்துறை திருமண ஆணையத்தின் மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணையை பொறுத்தவரையிலே மிக சரியான அடிப்படையிலே சென்று கொண்டிருப்பதால் ஆணை மறை குறிப்பாக கவனித்து தேவைப்படும் பட்சத்தில் ஆணையத்தினுடைய நோட்டீஸ் யார் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் துறைகள் மாவட்ட நிர்வாகம் வந்து பிற்பட்ட ஒரு நல்ல சிறுபான்மை நல்ல துறையின் மூலமாக அங்கங்கே விழிப்புணர்வு முகாம்களாக நடத்தி வருகிறார்கள். இதை மக்கள் சரியாக பயன்படுத்திக்கிறோம். இங்கே அனௌன்ஸ் பண்ணால் கூட மக்கள் வர்றதில்லை. அதனால் இப்போ வந்திருக்க தலைவர்கள் மூலம் நான் கேட்டுக்கிட்டதாக அரசாங்கம் ரெடியாக இருந்தாலும் மக்கள் வந்து அதுக்கு ஆயத்தமாக நிறைய பேர் ஸ்கீம் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. எனவே அவங்க நடத்தக்கூடிய அந்த முகாம்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகளை பெற்று சென்று அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நிச்சயமாக அரசு மூலமாக பெற்றுக்கொள்ளணும். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் அது ஒரு முக்கியம்.